தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் மகாபாரதம் பிடிக்கும் மகாபாரதம் தெரியும்னு சொல்றவங்க எல்லோருக்குமே கிருஷ்ணரின் இறப்பை பற்றியும் தெரிஞ்சிருக்கும் எப்போதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்போதெல்லாம் அவதாரம் எடுத்து பூலோகத்தை காப்பேன்னு விஷ்ணு பகவான் சொல்லியபடியே அந்த அவதார நோக்கம் முடிந்த உடனேயே வைகுண்டம் நோக்கி புறப்படுவாரு அப்படி விஷ்ணு பகவான் எடுத்த பல அவதாரங்களில் மரணம் நிகழ்ந்த ஒரே அவதாரம் கிருஷ்ண அவதாரம்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா நம்மல்ல நிறைய பேருக்கு தெரியாது ராம் அவதார இறுதியில் ராமரும் லட்சுமணரும் என்ன ஆனாங்க எப்படி இறந்தாங்கன்னு விஷ்ணு பகவான் கூடவே ஆதிசேஷனும் பிறந்து அவதார நோக்கம் முடிஞ்ச உடனேயே விஷ்ணுவுக்கு முன்னாடியே இறந்து வைகுண்ட வாசலில் காத்திருப்பாரு மகாபாரதத்தில் கிருஷ்ணரோட மரணம் நேருவதற்கு முன்பே பலராமன் இறந்து வைகுண்டம் சென்றடைவாரு ஆனா ராமாயணம் இந்த இதிகாசத்தோட முடிவு என்ன ராவணனை வதம் செஞ்ச பிறகு ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் அத்தோட ராமாயணம் முடிஞ்சிருச்சுன்னு தான் திரைப்படத்திலையும் டிவியில உள்ள சீரியல்லையுமே நாம பாத்திருப்போம் ஆனா அதுக்கப்புறம்தான் உண்மையான ராமாயணமே ஆரம்பிச்சிருக்கு ராவணனை வதம் செஞ்ச பிறகு ராமரின் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளும் சங்கடங்களும் நடந்திருக்கும் பூமியை பிளந்து சீதா தேவியை பூமாதேவி எதுக்காக கூட்டிட்டு போறாங்க சீதையின் மறைவுக்கு பிறகு ராமர் லட்சுமணன் எப்படி இருந்தாங்க லவன் குசன் என்ன ஆனாங்க அப்படிங்கறத இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை முதல் முறையா பாக்குற நண்பரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராவணனை வதம் செய்து சீதையை மீட்டு அயோத்தி திரும்பிய ராமர் தன்னோட நாட்டை வெகு சிறப்பா ஆட்சி புரிஞ்சு வந்திருப்பாரு அப்போது அயோத்தி வாழ் குடிமக்களில் ஒருவன் ராவணனால் சீதை கடத்தி செல்லப்பட்டது தொடர்பாக சீதையை பற்றி தப்பா பேசியதை கேட்டுக்கிட்ட ராமர் சீத்தையை வனத்துக்கு அனுப்பி வச்சிருவாரு அப்போது சீத்தை கர்ப்பிணி பெண்ணா இருப்பாங்க அப்போது வால்மீகியோட ஆசிரமத்தில் வாழ்ந்து வருவாங்க அங்கதான் சீத்தைக்கு லவனும் குசனும் பிறக்கிறாங்க லவனும் குசனும் வால்மீகியோட ஆசிரமத்திலேயே வளர்ந்து வர்றாங்க இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ராமர் மன்னராக முடிசூடிய பிறகு மாபெரும் யாகமான அஸ்வமேத யாகம் நடத்த முடிவெடுப்பாரு அதற்கான குதிரையையும் அவிழ்த்து விடப்படும் அந்த குதிரை வால்மீகி ஆசிரமத்தில் வந்து நிற்கும் தற்போது உள்ள பதாகி மாவட்டம் பஹிபூர் கிராமத்தில்தான் வால்மீகியோட ஆசிரமம் இருந்திருக்கு அப்போது அங்கு வந்த சீதையின் மகன்கள் இருவரும் அஸ்வமேத குதிரையை கைப்பற்றுவாங்க ராமரின் புதல்வர்களான லவன் மற்றும் குசன் ராமரை போலவே வீரம் பொருந்தி இருப்பாங்க ராமரின் படையில் இருந்த பரதன் சுக்ரீவன் சத்ருகன் போன்ற மாவீரர்கள் அனைவரையுமே லவனும் குசனும் தோற்கடிச்சிருப்பாங்க தனது மாவீரர்கள் அனைவரும் தோற்று போன செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்த அயோத்தியின் மன்னரான ராமர் தன்னுடைய புதல்வர்கள் என்று தெரியாமலேயே அவர்களுடன் போரிட கிளம்பி வருவார் இப்படித்தான் ராமர் தன்னுடைய புதல்வர்களை முதன்முதலில் சந்திப்பார் வனத்திற்குள் இருக்கும் இந்த இரு புதல்வர்கள் யாருன்னே யாருக்குமே தெரியல அவங்க ரெண்டு பேரும் அயோத்தியின் இளவரசர்கள் என்பதும் யாருக்குமே தெரியல தனது மகன்களுக்கு எதிராக போரிட வந்தது யார் என்று பார்க்க சீத்தை போர் நடக்கும் இடத்திற்கு வருவாங்க தனது மகன்களுக்கு எதிராக போரிட வந்தது அவர்களின் தந்தைதான் என அறிந்த சீத்தை அவர்களை மன்னிக்கும்படி ராமர் கிட்ட கெஞ்சி கேட்பாங்க இவ்வளவு நாளாக சீத்தை வால்மீக தான் தங்கி இருந்தாங்கன்னும் லவன் குசன் இருவரும் தன்னுடைய மகன்கள் தான் என்பதை ராமர் அந்த தான் தெரிஞ்சுக்குவாரு சீத்தையை மீண்டும் தன்னுடைய அரண்மனைக்கு வரும்படி ராமர் கேட்பாரு ஆனா அதற்கு முன்பு ஒரு முறை மட்டும் அக்னி பரீட்சை செய்ய வேண்டும் என்று சீத்தை கிட்ட சொல்லவும் அதை கேட்ட சீத்தை மறுப்பு தெரிவிக்கிறாங்க இலங்கையில் இருந்து திரும்பி வந்தவுடன் சீத்தை அயோத்தி மக்களின் திருப்திக்காக ஒருமுறை அக்னி பரீட்சை செய்வாங்க மீண்டும் மீண்டும் என்னால் அக்னி செய்ய முடியாது என்றும் தனது தாயார் பூமியிடம் தனக்கு அடைக்கலம் தருமாறு மன்றாடி கேட்க தனது மகள் சீதையை பூமாதேவி அன்போடு தன்னுடைய மடியில் சாய்த்து கொண்டார் சீத்தை பூமிக்குள் சென்ற இடத்திற்கு சீதாமகி என்று பெயரிடப்பட்டிருக்கு இந்த இடம் அலகாமாபாத்திற்கும் வாரணாசிக்கும் இடையில தான் அமைஞ்சிருக்கு சீத்தையின் மறைவுக்கு பிறகு ஸ்ரீராமர் பல ஆயிரம் ஆண்டுகள் அயோத்தியில் நல்லபடியா ஆட்சி புரிஞ்சு வர்றாரு அவர் ஆட்சி செய்த பெரிய இடங்களை அவரின் மகன்களும் மற்ற பகுதிகளை சகோதரர்களின் மகன்களும் ஆட்சி செஞ்சு வர்றாங்க லவனும் குசனும் தந்தையை போலவே சிறந்த ஆட்சியும் பண்றாங்க

அப்போ ராமரை பாக்குறதுக்கு முன்னாடி லட்சுமணனை அரண்மனை வாசலில் நிக்க வச்சுட்டு நான் உள்ள ராமர் கிட்ட பேச போறேன் உள்ள யாரு வந்தாலும் நீ அனுமதிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு அதையும் மீறி யாராவது வந்தாங்கன்னா உனக்கு மரணம் நேரிடும் அப்படின்னு எச்சரிச்சுட்டும் போறாரு லட்சுமணன் யாரையுமே உள்ள விடாம கண்காணிச்சுகிட்டு இருக்கும் போது கோபத்துக்கு பேர் போன துர்வாச முனிவர் லட்சுமணரை பார்த்து நான் ராமரை உடனடியா சந்திக்கணும் நீ உடனே என்னை உள்ளே விடுன்னு சொல்றாரு லட்சுமணன் லட்சுமணன் துர்வாச முனிவரை தடுத்து நிறுத்தியதால அவர் கோபப்பட்டு அயோத்திவால் குடிமக்கள் மற்றும் உன் ரகு குலத்தின் மீது நான் ஒரு பயங்கரமான பேரழிவை ஏற்படுத்துவேன்னு சாபம் கொடுக்க முன் வருவாரு அயோத்தியின் ஒட்டுமொத்த மக்களும் அளிக்கப்படுவதை விட என்னுடைய ஒரு சிறிய மரணம் ஒரு பேரழிவை தடுக்கும்னு முடிவு பண்ண லட்சுமணன் துர்வாச முனிவரை அரண்மனைக்குள் விட முடிவு பண்ணுவாரு ராமபிரானும் காலதேவரான முனிவரும் பேசிக் கொண்டிருக்கும் வேளையில் லட்சுமணன் நுழைந்ததால் யம கோபத்திற்கு ஆளாகி லட்சுமணன் மரணத்தை தழுவ நேரிட்டது லட்சுமணன் அவரது வாழ்நாளில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் ராமபிரானின் விருப்பத்திற்கும் பொதுமக்களின் நன்மைக்காகவே எடுத்திருப்பாரு லட்சுமணன் காலதேவரும் ராமனும் பேசிக் கொண்டிருந்த அறையில் நுழைந்ததைக் கண்ட ராமர் லட்சுமணன் இந்த உலகில் இருந்து மறைந்து போவதற்கான நாடகம் என்பதை உணர்வாரு காலதேவன் கூறியது போல் ராமரின் ஆட்சிக்காலம் முடிவடைந்ததும் லட்சுமணன் உள்ளே வந்ததால் லட்சுமணனுக்கு மரணம் நேர்ந்தது அதன் பிறகு சராயு நதியில் அனந்தசேஷன் ரூபம் எடுத்து லட்சுமணன் இறங்க ஸ்ரீராமர் தனது அவதாரத்தை முடிக்க வேண்டிய நேரம் இதுதான் என முடிவு செய்து தனது பொறுப்புகளை தனது வாரிசுகளிடம் ஒப்படைத்து இருவரும் சராயு நதியில் ஆழமாக நடந்து சென்று மறைந்தனர் ராமரின் தந்தையான தசரதனின் மூன்று மனைவிகளில் ஒருவரான கைகையின் சூழ்ச்சியினாலதான் ஸ்ரீராமர் வனவாசம் போக வேண்டியது இருந்தது எப்படி செல்லவிருந்த ஸ்ரீராமரை பிரிஞ்சிருக்க மனமில்லாத லட்சுமணன் தானும் கூடவே சீதா பிராட்டிக்கும் தானே காவலாக இருந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது தான் தன்னோட கடமைன்னு லட்சுமணனும் கூடவே போயிருப்பாரு அப்படி போன லட்சுமணன் தன்னோட கடமையை சிறப்பா செலுத்துவதற்காக நித்ரா தேவியிடம் ஒரு வரத்தை பெறாரு தன்னுடைய அண்ணன் அயோத்தி திரும்புற வரைக்கும் அந்த பதினாலு வருடமும் தூக்கமே வரக்கூடாதுங்கிற வரத்தை நித்ரா தேவி கிட்ட கேக்கும் போது நித்ரா தேவி அந்த வரத்தை உனக்கு குடுக்கறதுக்கு நான் தயார் ஆனா அந்த பதினாலு வருட தூக்கத்தை வேற யாருக்காவது நான் கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்களாம் அதுக்கு லட்சுமணன் தன்னுடைய பதினாலு வருட தூக்கத்தை தன் மனைவியான ஊர்மிளா கிட்ட கொடுங்க அத சந்தோஷமா என்னுடைய மனைவி ஏத்துக்குவான்னு சொல்லியிருக்காரு கதைகள்ல லட்சுமணன் மனைவி ஊர்மிளா முழிச்சிருக்கிற மாதிரியும் கவலைப்படுற மாதிரியும் காட்டியிருப்பாங்க ஆனா உண்மையிலேயே ஊர்மிளா தேவி பதினாலு வருடம் தூங்கிட்டே தான் இருந்தாங்க அப்படிங்கறது புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஹிந்து மதத்தில் ராமபுரான் விஷ்ணு பகவானின் அவதாரம்தான் ஆனால் விஷ்ணு பகவானின் மனித அவதாரம் சாதாரண வழியில் இறப்பை சந்திக்காது ராமபுரான் தானாக முன்வந்து சராயு நதியில் இறங்கி வைகுண்டத்தை அடைந்தார் என்று பத்மபுராணத்தில் கூறப்பட்டிருக்கும் தன்னுடைய பாதையில் எண்ணிலடங்கா தடங்கல்களும் சோதனைகளும் இருந்த போதும் தர்மத்தை நிலைநாட்டும் திடமான மற்றும் சக்தி வாய்ந்த குறிக்கோளை கொண்டிருந்த ராமபிரானின் வாழ்க்கை பாதை நமக்கு ஒரு உதாரணமாக விளங்கும் தர்மத்தின் பாதையை தொடர்ந்து பின்பற்றி அந்த பாதையில் இருந்து விலகி செல்லாமல் சென்றது அவரை ஒரு முழுமையான மனிதராக மாற்றியது இதுவே மனிதன் வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய ஒழுக்க நெறிமுறை என்னும் சொல்லப்படுது உங்களுக்கு ராமாயண கதையில எந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்குங்கிறத நம்ம வீடியோல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்